ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் உலக சாம்பியன் ஆஸ்திரேலியா அணி தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள இங்கிலாந்து அணியை தோற்கடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதை பற்றி நாம் காண்போம். டாஸ்க் ஜெயித்த இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய ஆரோன் பிஞ்ச் வார்னர் கூட்டணி நிதானமாகவும் அதே நேரத்தில் ரன் எடுப்பதையும் கவனமாக செய்தனர். வார்னர் 53 ரன்களை எடுத்தார். இந்த கூட்டணி தொடக்க விக்கெட்டுக்கு 123 ரன் குவித்தது. கேப்டன் ஆரோன் பிஞ்ச் 100 ரன் குவித்தார். இது இந்த தொடரில் இரண்டாவது சதமாகும். ஸ்மித் 38 ரன்களை, அலெக்ஸ் கேரி 38 ரன்களையும் குவித்தனர். மற்றவர்கள் சிறப்பாக விளையாடவில்லை. இறுதியில் 7 விக்கெட் இழப்பிற்கு 286 ரன்களை குவித்தனர். இலக்கை தொடர்ந்த இங்கிலாந்து அணி தொடக்கத்திலேயே திணறியது. 50 ரன் குவிப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்தனர். பென்டோக்ஸ் மட்டும் 89 ரன் குவித்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்னிலேயே ஆட்டம் இழந்தனர். இறுதியில் 45 ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 221 ரன் குவித்தது இங்கிலாந்து. 64 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்றது. ஜாசன் 5 விக்கெட்டுகளையும் மிட்சல் ஸ்டாக் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இங்கிலாந்தின் தோல்வி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த 2 போட்டியிலும் வலிமையான நியூசிலாந்து இந்தியாவை வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்கு செல்ல இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.